டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 1 பார்த்துட்ருக்கோம். அதில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிஷன், காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அண்ட் தென் விஷன் பார்த்தோம். அப்புறம் விஷன் ஸ்டேட்மெண்ட்டு, விஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறதுனா பெனிஃபிட் ஆஃப் விஷன் பார்த்தோம். லிமிடேஷன், அதில் சம் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். அதுக்கடுத்து இதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல். ஸோ கோல் இஸ் ஏ டிஃபைன்ட் அஸ் அன் இன்டர்மீடியட் ரிசல்ட் டு த அச்சீவ்டு பை ஏ சர்டன் டைம் அஸ் பார்ட் ஆஃப் கிராண்ட் பிளான். ஸோ இவ்வளோதான் கோல்ன்றது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடையிறதா கோல்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அந்த கோல் வந்து செவரல் இதில் இருக்கும், பல வகையான இது இருக்கும், அந்தந்த பல படிமானங்களில் இருக்கும், அதை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜராக டூ டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல் கோல்ஸு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸு. அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன பண்ணுன்னா, தீஸ் கோல்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் அச்சீவிங் அண்ட் சர்டன் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் க்ரோத் ஆஃப் ரெவென்யூஸ். இப்போ இந்த ஃபினான்ஷியல் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பிஸ்னஸில் போட்டு அதுலேருந்து எடுக்கிறது எப்படி, அதை பற்றி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஒரு ரிட்டர்ன் ஒரு விஷயம். ஸோ அந்த மெஷர் பண்ணி ஒரு காலக்கெடு ஒரு அளவிட நிர்ணயித்து அதன் மூலமாக பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் இருக்குது. சில கோலை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தந்திரமாக அதை ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ்னு சொல்லுவோம். த கோல் ஃபோக்கஸ் ஆன் அச்சீவிங் ஸ்ட்ராட்டஜிக் ஆர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் வித்தின் த இண்டஸ்ட்ரி லைக் டெக்னாலஜி, லீடர்ஷிப், க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் சுப்பீரியர் கஸ்டமர் சர்வீஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக். ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபஸ்ட்டில் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அந்த சர்டன் பீரியடுக்குள்ளே நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதுன்றதை பற்றி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஓரியன்ட் கோல். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஓரியன்ட் கோல் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஓவரால் அந்த ஃபினான்ஷியலையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜிக் கோல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ புதிய புது டெக்னாலஜி நம்ம அடாப்டேஷன் கொண்டு வரப்போ இண்டஸ்ட்ரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் என்னென்னு சொல்லலாம்னா, இப்போ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2010 மாடல் ஒரு மெஷினரி பெர் ஹவருக்கு 1000 யூனிட் ஆஃப் சம்திங் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது, 1000 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே இப்போ ரீசன்ட் மாடலு 2020 ஒரு மெஷினரி வந்திருக்கு, அது பெர் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், 10,000 யூனிட் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஓல்டு மெஷினரி டைப்பை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நியூ மெஷினரி டைப்பை கொண்டு வரும். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அடாப்டேஷன். அந்த டெக்னாலஜி அடாப்டேஷனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகன்றப்ப நம்மளுக்கு டேர்ம் குறைஞ்சி ப்ரொடக்ஷன் அதிகமானால் நம்ம இன்னும் மார்க்கெட்டைஸ் பண்ணலாம். அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்னஸை இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, தொழில் நசிவு, அதை குறைக்கலாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். லீடர்ஷிப் கரெக்டாக அந்த இண்டஸ்ட்ரியோடைய எம்ப்ளாயீஸை ஹேண்டில் பண்ணால் தான் அந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ லீடர்ஷிப் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி ஆர்கனைசேஷன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி. ஸோ அந்த லீடர்ஷிப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் வந்து ஹம்பிளாகவும் இருக்க தெரியணும், சில இடங்களில் ஹார்டாகவும் பிஹேவ் பண்ண தெரியணும். ஸோ அந்த டிபெண்ட்ஸ் அப்போ அந்த எம்ப்ளாயோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது ரொம்ப லீடர்ஷிப்ன்றது ரொம்ப ஆர்கனைசேஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த க்ரியேட்டிவிட்டி. ஸோ புது ஐடியாவை நம்ம பிஸ்னஸில் செலுத்தி அதிலிருந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்குறது தான் க்ரியேட்டிவிட்டி. ஸோ எவ்ரி டேஸ் டே டு டேஸ் நியூ ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இன்னோவேஷன். ஸோ புதுசுகளை நிறையா கண்டுபிடிக்கும், அதாவது ப்ராடக்டில் இருக்குது இது வரைக்கும் வந்த ப்ராடக்ட்டை விட இன்னும் நியூ ப்ராடக்டை அரைவில் கொண்டு வர்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னோவேஷன். அண்ட் தென் சுப்பீரியர் கஸ்டமர் சர்வீஸ். ஓகே, இப்போ ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சிங்களா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேனசோனிக் டிவின்னு சொல்கிறோம், பேனசோனிக் டிவி, மற்ற நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ட் தென் ஃப்ரிட்ஜு எல்லாமே சொல்கிறோம். நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தினா அது ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஃப்ரிட்ஜு இது வரைக்கும் இருக்கிறது இல்லாமல் எனக்கு இந்த டைப்பில் வேணும், ஓ பரவாயில்ல ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் இருந்தால் அந்த டைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறப்ப அந்த கஸ்டமருடைய சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும்.
இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோல் அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு இருக்குது, ஸ்பெசிஃபிக் கோல், விசி ஆஃப் கோல், அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்சுவல், அண்ட் தென் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டைம் பீரியட். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட குணாதிசயம் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்கில் என்ன சொல்லுதுன்னா, ஸோ தட் தே ஆர் ப்ரீசைஸ்ட் அண்டு மெஷரபிள் வுட் அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் மானிட்டரிங் த ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ் அட் ஈச் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் மெனி ப்ராடக்ட்ஸு இதாகலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூரியா மேனுஃபேக்சரிங்னு வச்சிங்களேன், அங்கே யூரியா மேனுஃபேக்சரிங்காகவும் அதோடய லிக்விடாகவும் அதோடய ஷேஷடாகவும் நிறையா இது இருக்குன்னு வச்சிங்களேன். நம்ம வந்து எஸ்பெஷலி வந்து யூரியாவில் வந்து 100 kgs இருக்கிற அந்த இது ஒரு பேக்கடு, அது வந்து நமக்கு 1000 இது பண்ணணும் அப்படின்றது ஒரு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி கோல் செட் பண்ணி நம்ம இந்த டேர்ம் இந்த வித்தின மந்த்துக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டை இவ்வளோ தான் ரீச் பண்ணோம், அதுக்காக மட்டும் நம்ம இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதா ஸ்பெசிஃபிக் கோல்னு சொல்லுவோம். ஸோ அது முழுக்க முழுக்க அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் கோல்ஸ். இந்த இஷ்யூ ஆஃப் கோல்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் ஷுட் பி லெஃப்ட் டு லோயர் லெவல் மேனேஜர்ஸ் டு ஐடென்டிஃபை, பிளான் அண்ட் அச்சீவ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் பாட்டம் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கு ஐடியாஸ் எல்லாம் ஷேர்ஸ் பண்ணிகிட்ருக்கிற பாட்டம் லெவல் மேனேஜர் இருக்கார் இல்லைங்களா, அவர் அந்த பர்டிகுலர் டேவை, ஸோ இன்னும் அதாவது பர்டிகுலர் டேவாக இருக்கலாம், பர்டிகுலர் வீக்காக இருக்கலாம், அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸ்கிட்ட நம்ம அவருக்கு ஒர்க்கு வாங்குறாரு இல்லைங்களா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து இஷ்யூஸ் லைக் லோயரிங் ஆஃப் காஸ்ட் அண்ட் எம்பவரிங் குவாலிட்டி ஷுட் பி இன்க்ளூடட் இன் கோல்ஸ் ஆஃப் மிடில் லெவல் மேனேஜர்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிடில் லெவல் அதாவது இடைநிலை மேலாளர்கள்னு சொல்லுவாங்க மிடில் மேனேஜர்ஸ், அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லோயர் லெவல் ஆஃப் மேனேஜர்ஸுக்கு வந்து சம் ஐடியாஸை க்ரியேட் பண்ணி இப்படி தான் நம்ம ஒர்க்கை எடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஷார்ட் டைப் ஆஃப் கோல்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அதில் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு ஒன்று ஒரு கேரக்டர் இருக்குது, ஷுட் பி வெல் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ ஒரு 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 நோக்கன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ என்னென்னா, ஏனோ தோணுன்னு ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி நம்ம பயணிச்சுன்னா அது சக்ஸஸாக ஆகுன்றதில் எந்த ஒரு நிச்சயத்தன்மையும் இருக்காது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஷுட் பி வெல் கன்ஸ்ட்ரக்டட், அது வந்து ஒரு நல்ல கட்டுமானப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அண்ட் தென் ரியாலிஸ்டிக் அண்ட் சேலஞ்சிங்கெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, சேலஞ்சிங் கோல்ஸ் மோட்டிவேட்ஸ் மேனேஜர்ஸ் டு பி இன்னோவேட்டிவ் அண்ட் தென் க்ரியேட்டிவ் டாமிட்டிவ்ஸ் இன் இம்ப்ரூவிங் ஆப்ரேஷன்ஸ் மார்க்கெட்டிங் செல்ஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல் கன்ஸ்ட்ரக்டடாக கோலை செட் பண்ணி அதைப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டைம் பீரியட். இந்த டைம் பீரியடுன்றது பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னது கோல் செட் பண்ணி டைம் பீரியடுக்குள்ளே கொண்டு வர்றது என்னென்னா, முதல் சொல்கிற மாதிரி இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோல். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன இருக்குன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோல் ஸ்டேட்மெண்ட்டு. அதில் என்னென்னா மேஜராக 2 types ஆஃப் கோல் இருக்குது, ஃபினான்ஷியல் கோல் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸு. அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோலில் வந்து ஸ்பெசிஃபிக் issue of goals, well constructed and then specification of time. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, strategic analysis of functional areas like production, marketing, HR, இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.